நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து எங்களை கொதைக்கி தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுதும் அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தை உறுதியாக நாட்டி அதை இட விடாமல் தியானித்து அதை இட விடாமல் பிசுவாசித்து அந்த பிசுவாசத்தின் முழு பலாபலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேணும் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஓட்டுகிறேன் இப்பொழுது நாம் பேத வார்த்தைக்கு போவோம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கட்டது நிலமும் நிலம் என்றார்கள் அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் நில நிலப்பாளும் இறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்றுத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் உப்பும் பொது தோண்டியும் പ്പും പുതു നാം ഇപ്പോൾ വിജപത്തി കടന്ന് ചെല്വം അരിമാനങ്ങൾ പിതാവേമം പരലോകത്തേവനെയും മക്കൾ സൂസ്ത്രം നമ്മുടെ കുമാരൻ ജേസു കൃസ്തവ പരിയായ സിലുവയിലേ ഒപ്പ് കൊടുത്ത് അവരുടെ വിലേറപ്പെട്ട രതത്തിനാൽ തെവറി നിറങ്ങൾ എല്ലോരെയും മീട്ടുകൊണ്ട കിപ്പിക്കാമക്കണ്ടക്കും സൂസ്ത്രം பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவறிய இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி அவரை பரியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக கண்டைக்கும் சூத்திரம் காலதோறும் நம்முடைய கிருபிகள் புதியவர்களாயிருப்பதற்காக சூத்திரம் கிருபை நாலும் இரக்கங்களினாலும் தேவரையும் நேரங்கள முடிசூட்டினதற்காக உமக்கண்ட சோசிரம் உம்முடைய வார்த்தைகள் இருப்பதற்காக உமக்கண்டம் சோத்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபையே அதற்காக சோத்ரம் அரிமானங்கள் பிழாவே இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவதை ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உங்களுடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த பரிசுத்தாவியானவர்கள்தான்

அப்போ ரெண்டு பத்தொன்பதில் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பத்தொம்பதில் சொல்லியிருக்கிற வசனத்தை பார்ப்போம் பின்பு வந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் இதில் நாங்கள் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொல்லியிருக்கேன் எலிசாவினுடைய முதல் அற்புதம் எலியாவின் சால்வையினால் ஜோர்தான் நதியை அடித்து டென்ட ராஜாக்கள் டென்ற பதினாலு தேவன் தன்னை தீர்க்கதரிசியாக நியமித்ததை உறுதிப்படுத்தின பின் எலிசா எலிகோவுக்கு வந்தான் அப்ப முதலாவதாக எலிசா என்ன செய்கிறார் என்று சொன்னால் நான் தீர்க்கதரிசி தானோன்றதை உறுதிப்படுத்துகிறார் அதற்காக எலியாவு எலியா பரலோகம் போகும் பொழுது எலியாவில் இருந்து விழுந்த சால்வையை அவர் எடுத்து கொண்டு வந்து அந்த சால்வையினால் யோர்தான் நதியை அடித்து அந்த அற்புதம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒன்று நடந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த அற்புதத்தின் மூலம் தேவன் தன்னை தீர்க்கதரிசியாகிய தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்தின பின் எலிசா எரிகோவுக்கு வந்தான் கன்ஃபியூஸ் பண்ணப்படாமல் இருக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் எலியா எலிசா எலியா எலிசாண்டு இருக்கிற அப்படின்னாலே இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காதபடிக்கு இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கவனமாக அந்த டேர்ம்ஸை கிளியராக விளங்கி கொள்ள வேணும் எலிசா எரிகோவுக்கு வரும்போது அங்குள்ள பெரிய மனுஷர்கள் எலிசாவை வரவேற்றார்கள் அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சிட்டுது எலிசா இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்பதை எரிகோவில் இருக்கிற பெரிய மனுஷர்கள் அறிந்தபடியால் அவர்கள் எலிசாவை வரவேற்றார்கள் அவர்கள் எலிசாவை நோக்கி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது எந்த பட்டணம் அதாவது எலிகோ பட்டணத்தை பற்றி சொல்கிறார்கள் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் இயற்கையாகவே தண்ணீர் நஞ்சாக இருக்கும் பொழுது ஒரு ஒருபொழுதும் நிலம் வளம் நிறைந்ததாக இருக்க போகிறதில்லை மறுபடியும் சொல்லுகிறேன் இயற்கையாகவே தண்ணீர் நஞ்சாக இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் நிலம் வளம் நிறைந்ததாக இருக்க போவது இல்லை தண்ணீர் நல்லதாயின் நிலமும் பலமுள்ளதாக இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் எரிகோ நிலம் சபிக்கப்பட்டிருப்பதாகும் அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ என்ன காரணத்துக்காக தண்ணீர் நஞ்சாக போனது என்று சொன்னால் எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டது சபிக்கப்பட்டதன் நிமித்தம் அங்கே எரிகோ பட்டணத்தில் இருக்கிற தண்ணீர் என்ன மாதிரி என்று சொன்னால் நஞ்சாய் போயிருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அப்போ யோசுவா வந்த காலத்தில் எரிகோ பட்டணம் தேவனால் சபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இது பற்றி யோசுவா ஆறு இருபத்தி ஆறு அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எலும்பும் மனுஷன் கட்டருக்கு முன்பாக சபிக்கப்பட்டு இருக்க கடவன் அவன் அதன் அஸ்த அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளையகுமாரனையும் சாக கடவன் என்று சாபம் கூறினான் அப்போ யோசுவா சாபம் சாபமிடுவதற்கு காரணம் என்ன முக்கியமான காரணம் அங்குள்ள மனுஷர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் அப்போ எரிகோ பட்டணம் முழுக்க விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருந்ததன் நிமித்தம் யோசுவா அந்த மாதிரி சாகமிட்டான் என்றுதை நாம் மறந்திருக்க வேணும் இதை பற்றி யோசுவா ஆறு பதினேழு நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கத்தலுக்கு சாகத்தீட்டாயிருக்கும் நாம் அனுப்பின ஆட்களை ராகா பெண்ணும் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ என்ன அந்த பாவம் இப்போ இந்த ஜனங்கள் செய்த எரிகோ பட்டணத்தை ஜனங்கள் செய்த பாவம் என்ன தேவனை ஏற்றுக்கொள்ளாதது மிக முக்கியமான ஒரு பாவம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும் யோவான் பதினாறு ஒன்பதுலேயும் ஒன்று யோவான் அஞ்சு பதினாறுலேயும் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவே இவன் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறான் அப்போ அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அப்போ எரிகோ பட்டணத்தை ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எரிகோ சபிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ எரிகோ கிட்டத்தட்ட குலத்தை பிரதிபலிக்கிறது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எரிகோ மனுஷ குலத்தை பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ முழு உலகமும் முழு உலகமும் எரிகோவை போல் பாழடைந்திருக்கிறது மனுஷரும் பார்வைக்கு எரிகோ மாதிரி அருமையாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் இருதயமோ நஞ்ச கக்குகிறது ஆனபடியால் அவர்கள் பாழாய் போயிருக்கிறார்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்தது என்று சொன்னால் எதிகோ பாழடைந்து போயிருக்கிற மாதிரி முழு உலகமும் பாழடைந்து போயிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் என்ன மாதிரி என்றால் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய இருதயத்திலும் இருந்து ஏனென்று சொன்னால் எல்லா மனுஷரும் ஆதாமிடத்தில் இருந்து வந்தபடியினால் ஆதாமுக்குள் உட்சென்ற பாவம் எல்லாருக்குள்ளும் உட்சென்றது அப்போ அந்த பாவத்தில் அந்த பாவம் இருதயத்தில் போய் தங்கி இருதயத்தில் இருந்து நஞ்சு காக்குகிறது மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து நஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஆகாமில் இருந்து வந்தபடியினால் எல்லாருடைய இருதயத்திலும் இருந்து நஞ்சு காக்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனபடியால் அவர்கள் பால் போயிருக்கிறார்கள் அப்போ அந்த பாவம் மனுஷனுடைய இருதயத்தை முற்றும் முழுதுமாக சிறைக்குள்ள வைத்துக்கொண்டு கொண்டு தான் என்ன செய்ய வேணுமோ மனுஷனுடைய இருதயத்தின் மூலமாக எல்லாவிதமான விதமான அக்கிரமங்களையும் மனுஷனிடத்தில் நடப்பிக்கிறது அதுதான் நஞ்சு இருதயத்தில் இருந்து புறப்படுகிற நஞ்சு முழு உலகமுமே பாழாய் போயிருக்கிறது. மனுஷருடைய இருதயம் பாழாய் போனதற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்குள்ள மனுஷர்களுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவமே பாவ சுபாவமே அதனை அந்த பாவம் என்று சொல்லுகிறோம். கேடு நிறைந்த பாவம் என்று சொல்கிறோம் ஜென்ம சுபாவம் என்று சொல்கிறோம் அப்போ மனிதனுடைய இருதயத்தை மனுஷன் என்ன ஆறாமில் இருந்து பிறந்து வந்தபடியால் ஆதாமுக்குள் உட் சொன்ன அதே பாவம் மனுஷனுக்குள்ளே வந்திருக்கிறபடினால மனுஷனுடைய இருதயத்தை அந்த பாவம் ஆளுக செய்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும் ஆதாம் இடத்துல இருந்து தோன்றின முழு ஜனங்களும் புறப்பின் மூலம் அது எப்படி அப்போ அது வந்ததான்னு சொன்னால் புறப்பின் மூலம் புறப்பின் மூலம் கொள்ள நோய் போல ஆதாமிலிருந்து தோன்றின சகல வம்சத்தினருக்கும் அந்த பாவ சுபாவம் தொற்றி இருக்கிறது தொற்று நோய் போல கொள்ள நோய் போல தொற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும் அப்போ எல்லா மனுஷரும் பாவ சுபாவத்தை பெற்றுக்கொண்டபடினால் எல்லா மனுஷரும் பிறக்கும் பொழுது பாவிகளாக பிறந்தார்கள் பாவிகளாக பிறந்தார்கள் அப்போ பாவத்தின் நிமித்தம் எரிகோ சபிக்கப்பட்டது போல ஆதாம் ஏவாளின் பாவத்தின் நிமித்தம் சகல மனிதரும் தேவனால் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் சகல மனிதரும் தேவனால் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றி ரோமர் அஞ்சு பன்னிரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனமாக பார்க்க வேண்டும் தோமர் அஞ்சு பன்னிரண்டு இப்படியாக ஒரே மனுஷனால் யார் அந்த மனுஷன் ஆவாம் ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ஏன்னா பரிசு தாவியானவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்போ என்ன சொல்ல ஒரு மனுஷனிடத்துல இருந்து பாவம் வந்தது ஆதாமண்ட மனுஷனிடத்திலிருந்து அந்த பாவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள முழுக்குள்ள வந்தது அந்த இருந்த மரணம் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது பாவம் பாவம் மனுஷனுக்குள்ள வந்தது அந்த பாவத்தினால மரணம் உலகத்திலே பிரவேசித்தது ஆனபடியால் பாவம் மரணம் பாவம் மரணம் என்றதை நாம் தெளிவாக அந்த பிரமாணம் மனுஷனுக்குள்ள பல ஸ்ட்ரோங்காக இருக்கிறது நாம் மறந்து கொள்ளணும் பாவமும் மரணம் பாவமும் மரணம் அப்போ இதை பரிசு நம்ம டோமர் அஞ்சு பன்னிரெண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன மாதிரி பாவம் வந்தது என்ன மாதிரி மரணம் வந்தது எப்படி பாவம் வந்தது எப்படி மரணம் வந்தது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ மனுஷர் இருந்து அந்த பாவம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே போன மனுஷனுடைய இருதயத்திலேருந்து நஞ்சு காக்கிக் கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ எவ்வாறு நஞ்சு கக்கிறது அவர்கள் எவ்வாறு போயிருக்கிறார்கள் என்பதனை பற்றி மார்க்கு எழுவ மார்க்கு ஏழு இருபது இருபத்தி மூணு லகவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன இருக்கிற பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு தாரத்திற்கே நான் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறேன் முதல் மனுஷகுலத்தினுடைய பிரச்சனையை நாம் அறிய வேணுமென்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக மார்க் ஏழு இருபது இருபத்தி மூன்றில் நமக்கு தந்திருக்கிறார் அதை ஒரு காப்போம் மார்க் ஏழு இருபது இருபத்தி மூன்று மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷன திருட்டுப்படுத்தம் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கோலபாதகங்களும் களவுகளம் பொருளாஷகளம் துஷ்டத்தனங்களும் கவடம் காம விகாரமும் வன்கண்ணம் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகியவைகளெல்லாம் உள்ளத்தில் இருந்து இருதயத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த அந்த பாவம் உள்ளுக்குள் ஆதாமல் இருந்து வந்த பாவம் மனுஷனுக்குள்ள எல்லா மனுஷருக்குள்ளையும் கொள்ள நோய் போல போய் எல்லா மனுஷருடைய இருதயத்தையும் ஆட்சி செய்து அந்த இருதயத்தில் இருந்து என்னென்ன விதமான அலுவல்கள் நடப்புகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் மனுஷன் விரும்பினானோ விரும்பவில்லையோ மனுஷன் எப்படியாய் தன்னை கட்டுப்படுத்தினானோ இல்லையோ ஒரு ஒருபொழுதும் கட்டுப்படுத்த முடியாது அவனுடைய இருதியத்தில் இருந்து புறப்படுகிறதை அவனால கட்டுப்படுத்த முடியாது ஏசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளும் வரையும் அவனால முடியாது அப்ப மார்க் ஏழு இருபது இருபத்தி மூணுல தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கார் எல்லா விதமான குப்பைகளும் அதாவது ஃபேக்ட்ரி தொழிற்சாலை இருதயம் வந்த ஒரு தொழிற்சாலையா ஆக்கப்பட்டு அந்த தொழிற்சாலையில் இருந்து இந்த மோசமான குணங்களெல்லாம் புறப்படுகிறது புறப்படுகிறது ஆனால் அவன் அதை பற்றி சிந்திக்கவில்லை அது செய்ய வேணும் என்று சொல்லி அவன் யோசிக்கவில்லை ஆனால் அவனுடைய இருதயத்தில் இருந்து இந்த தீய தீய மோசமான குணங்கள் எல்லாம் அவனிலிருந்து வெளிப்படுகிறது இதனையே ஆண்டவர் இதுதான் பிரச்சனை இதுதான் மனுஷகுலத்த பிரச்சனை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்காகவே நான் பரலோகத்திலிருந்து மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக இசைவேலியர்களுக்கு வெளிப்படுத்தினார் எல்லா உலகத்துக்கும் வெளிப்படுத்தினார் அப்போ பார்வைக்கு உழவு நல்ல இருந்தாலும் அந்த பாவத்தின் நிமித்தம் அது ஜென்ம சுபாவத்தின் நிமித்தம் மனுஷன் பாழடைந்து போயிருக்கிறான் பார்க்கறதுக்கு அவன் நல்லவனாக இருக்கிறான் அதான் கவனமாக நாங்கள் அறிய வேண்டியது பார்க்கறதுக்கு நல்லவனாக இருக்கிறான் ஆனால் மனுஷன் பாழடைந்து போயிருக்கிறான் எரிகோவின் நிலம் தண்ணீர் நிமித்தம் பாழடைந்தது போல மனுஷருடைய இருதயமும் அந்த பாவத்த நிமித்தம் பாழடைந்து போயிருக்கிறது இருதயம் எப்படிப்பட்டது என்பது எரேமியா பதினேழு ஒன்பதில் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகாகடுள்ளவாயிருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒருவரை தவிர ஒருவனாலும் இருதயத்தை அறிய முடியாது பெருவள்ளத்தின் மூலம் முழு மனுஷர்களை மழிக்க காரணமாக இருந்தது இந்த கேடான இருதயமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது பற்றி கத்தர் ஆதியாகமம் ஆறு அஞ்சு கவனமாக கேளுங்கள் தேவனாய கத்தர் ஆதியாகமமாக சொ சொல்லி இருக்கிறத பார்ப்போம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷன பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக என்று ஆதி ஆகமம் ஆறு அஞ்சு ஏழுல தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார் மனுஷனுடையதயம் பாழாய் போய்ட்டுது அவனுடைய இருந்து நல்லது ஒன்று எதுவுமே புறப்படவில்லை எல்லா அழக்குகளும் எல்லா ஊத்தையும் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது இதைத்தான் ஆண்டவர் ஆதியாகமம் ஆறு அஞ்சு எழுத சொல்லி இருக்கிறார் நீர் ஊற்றிலிருந்து நஞ்சு ஹாக்கிக் கொண்டிருந்தது போல மனுஷருடைய இருதயத்திலிருந்தும் பாவ சுபாவம் என்ற நஞ்சு கக்கிய வண்ணமே இருக்கிறது இரு இருதயத்திலிருந்து சரீரத்தில் வழிபடுகிறது மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவுமே இருதயம் அப்போ இருதயம் என்றால் என்னென்று சொன்னால் மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவையே இருதயம் சொல்லப்படுகிறது கேடான இருதயமே மனுஷகுலத்தினுடைய பிரச்சினை அநேகர் சரீரம் மனுஷனுடைய பிரச்சினை எனவும் அதுவே சகல கேடுகளை செய்கிறதென நம்பி சரீரத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் சரீரம் மனுஷனுக்கு பிரச்சினை அல்ல அவ்விசுவாசிகளும் விசுவாசத்தில் நிலத்திராத கிறிஸ்தவர்களும் சரீரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தாம் விடுதலை அடையலாம் என முயற்சிக்கிறார்கள் சரீரம் அல்ல பிரச்சனை பிரச்சனை மனுஷனுடைய இருதயமே இருதயம் என்றால் என்ன மனுஷனுடைய ஆவியும் ஆத்தும் ஆவையும் திண்டையும் சேர்த்து இருதயம் என்று சொல்லப்படுகிறது அப்ப சரீரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று சிலர் நம்புகிறார்கள் பரிசுத்தம் அடையலாம் என்று சிலர் நம்புகிறார்கள் தேவ தமக்கு உண்டாகும் என சிலர் நம்புகிறார்கள் தேவனிடத்திலிருந்து தாம் கேட்டவை கேட்பவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அது சாத்தியப்படாது கலாத்திய ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மறைத்தது வீணாயிருக்குமே மனுஷனால தன் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா இருந்தால் கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மறித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல அப்போசிலர் சொல்லி இருக்கிறார் அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்கள் சரீரத்தை கட்டுப்படுத்த கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு பவுல அப்போலர் கலாத்தியர் ரெண்டு இருபத்தி ஒன்று சொன்னதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும் அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்கள் சரீரத்தை கட்டுப்படுத்த அவர்கள் அதிகமாக பாவிக்கும் உபகரணம் உபவாசமாகும் உபவாசமாகும் சரீரத்தை உபவாசத்தினாலும் பல்வேறு வழிகளினாலும் மற்றும் மனுஷ கற்பனைகளினாலும் மனுஷ பிரமாணங்களினாலும் தந்தன் சிந்தனைக்கேற்ப ஒரு வடைக்கு சரீரத்தை கொண்டு வரலாமென மனுஷன் நினைக்கிறான் இதனால் ஒரு பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை நாம் போஜனம் பண்ணாமல் இருப்பதனால் சரீரம் பலவீனம் அடைகிறது அப்போ உபவாசம் இருக்கும் பொழுது நாம் போஜனம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படி போஜனம் பண்ணாமல் இருப்பதனால் சரீரம் பலவீனம் அடைகிறது அப்போ என்ன காரணத்துக்காக உபவாசம் இருக்கிறோம் எங்களுடைய அநேகமான அநேகமான கிறிஸ்தவர்களுடைய சிந்தனையின்படி உபவாசத்தினால நாங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம் உபவாசத்தினாலே எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் உபவாசத்திலே அவர்களுடைய விசுவாசம் இருக்கிறபடியினால் அப்போ போஜனம் பண்ணாமல் இருக்கிறதுனால சரீரமே பலவீனம் அடைகிறது இருதயமாகி ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் அதனால் ஒன்றும் ஏற்பட போவதில்லை உபவாசம் செய்வதற்கு செய்வதற்கு அநேகர் பிரியமாக இருக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு பாவமாக முடிகிறது விசுவாசிப்பதற்கு பதிலாக கிரியகளில் ஈடுபடுவது மனுஷனுக்கு பிரியமாயிருக்கிறது இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஆறு இருபத்தெட்டு எட்டு சில இஸ்லவேலியர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாயிருக்கிறது அப்போ விசுவாசிக்கிற அந்த ஒரே ஒரு தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர மனுஷன் ஏதாவது செய்ய என்ற சிந்தனையில் இருக்கக்கூடாது அவன் விசுவாசிக்க வேணும் அவன் விசுவாசிப்பானா அவனுக்குள் பரிசு தாவியானவர் வல்லமையாக செயற்பட்டு என்ன செய்ய வேணும் என்று சொல்லி அவர் வழி நடத்துவார் மனுஷன் தானாக கிரியர்களில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் விபலமாக பார்ப்போம் அது வரைக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருவையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த விதாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம் மேலதிக விவரங்களுக்கு சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca website mulumu all at gmail.com email www.facebook.com slash crosswayministries facebook page mulumu